ஹலோ மக்களே எழுத்தாளர் ஷென்பா அவர்களின் இதயம் மேவிய காதலி நாளே அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வாசிப்பவர் அபிநயம் அடடே சிவராமா உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லையேப்பா சந்தோஷத்துடன் நண்பனின் கருத்தை பிடித்து கொண்டார் மகாதேவன் இரு குடும்பத்தினரும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் பிரகாரத்தில் நின்றிருந்தனர் என் பொண்ணு படிப்பு முடிச்சிட்டு நேத்து தான் சென்னையிலேருந்து இருந்து வந்தா அதுதான் எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்தோம் என்று சிவராமனை தனது குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தினார் மகாதேவன் உங்க குடும்பத்தை பத்தி சொன்னார் நாங்களே ஒரு நாள் முறைப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வரலாம்னு இருந்தோம் அதுக்குள்ள கோயிலே பார்த்துட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க மக வரலையா ஆர்வத்துடன் கேட்டார் மகாதேவனின் மனைவி அதோ வராலே என்று சற்று தொலைவில் இருந்து வந்து கொண்டிருந்த நிஷாவை சுட்டி காட்டினார் சிவராமன் மகாதேவனின் பெரிய மகனான சுகுமாருடன் பேசிக்கொண்டிருந்தான் முகுந்தன் தனது குடும்பத்தையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் சுற்றும் முற்றும் பார்த்த சுகுமார் பிரகாரத்தின் ஒரு தூணில் இருந்த சிற்பத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தவனை நோக்கி கிருஷ்ணா என்று அழைத்தான் அப்போதுதான் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவன் அவர்களை நோக்கி வந்தான் முகுந்தன் என் தம்பி கிருஷ்ணா என்று அறிமுகப்படுத்த ஹாய் உங்களை எனக்கு ரொம்ப நினைவில்லைனாலும் அண்ணா அப்பப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுவாங்க என்றான் கிருஷ்ணா அவனது துரு துரு பேச்சும் சச்சென்று அனைவரிடமும் பழகிவிடும் குணமும் முகுந்தனுக்கு மிகவும் பிடித்துவிட மகிழ்ச்சியுடன் அமுதாவை பார்த்தான் ஒப்புக்கு புன்னகைத்தவளுக்கு உள்ளுக்குள் கவலையாக இருந்தது அவள் திரும்பி அங்கே வந்து கொண்டிருந்த நிஷாவை பார்த்தாள் தனது குடும்பத்தினருடன் கொண்டிருந்த புதியவர்களை பார்த்து மெலிதாக புன்னகைத்தவள் அமுதாவின் அருகில் வந்து நின்றாள் நிஷா சிவராமன் மகாதேவனை தனது நண்பர் என்று அறிமுகப்படுத்த வணக்கம் அங்கிள் என்று இரு கைகளையும் கூப்பி வணங்கினார் அதற்குள் கிருஷ்ணாவின் காதில் உனக்கு பார்த்திருக்கும் போனே இவள்தான் என்று அவனது அன்னி சொல்ல அவன் ஆர்வத்துடன் அவளை பார்த்தான் எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையில உருப்படைய இப்பதான் ஒரு நல்ல வேலையை செய்திருக்கீங்க என்று தனது அன்னியிடம் முணுமுணுத்தவன் ஹாய் அம் கிருஷ்ணா என்று அவளிடம் கையை நீட்டினான் எதிர்பாராத அவனது செய்கையில் திகைத்து போனாலும் அவனது பழி சென்ற பேச்சு அவளுக்கு பிடித்துவிட ஹாய் என்று இயல்பாக அவனது கரத்தை பிடித்து குலுக்கினாள் அனைவரும் நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொள்ள அமுதாவிற்கு அவஸ்தையாக இருந்தது அவளால் எதுவுமே பேச முடியவில்லை அவளை பற்றி தெரிந்து கொள்ள அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் நிஷா கோயில் கருவறையில் நுழைந்ததும் கூட்டத்தில் அமுதாவும் நிஷாவும் சென்றுவிட மற்றவர்கள் சற்று பின்தங்கி விட்டனர் அமுதாவிற்கு எதிர்ப்புறத்தில் மகாதேவனின் குடும்பம் நின்றிருக்க நிஷா கண்களை மூடி ஏகம்பரநாதரை வேண்டிக் கொண்டிருந்தாள் அர்ச்சனை தட்டை ஐயரிடம் கொடுத்த அமுதா வரிசையாக அனைவரின் பெயரையும் நட்சத்திரத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தவள் வசந்தா என்ற பெயருடன் முடித்து ஐயர் அடுத்தவரிடம் செல்ல முற்பட சாமி சூர்யா அஸ்வினி நட்சத்திரம் என்றள் அர்ச்சனை தட்டை தொட்டு கும்பிட்ட நிஷா குருகுருவென தன்னை பார்த்த அன்னியிடம் நீங்க அத்தான் பேரை சொல்ல மறந்துட்டீங்க அன்னி என்றாள் இதழ்கள் மலர திரும்பி ஏகாம்பரநாதரைக் கண்ட அமுதாவிற்கு மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது கடவுளே நீதான் நல்ல வழி காட்டணும் என்று வேண்டுதலுடன் கண்களை மூடினாள் இமைகளின் அழுத்தம் தானாமல் அவளது கண்கள் கசிந்தன அனைவரும் பிரகாரத்தில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்ப சிவராமன்தான் சற்று நேரம் கழித்து வருவதாக கூறிவிட மற்றவர்கள் விடை பெற்று கிளம்பினார் முகுந்தன் நேரம் கிடைக்கும் போது வீட்டிற்கு வரும்படி சுகுமாரையும் கிருஷ்ணாவையும் நட்பின் அடிப்படையில் அழைத்துவிட்டே கிளம்பினர் வீட்டிற்கு வந்த முகுந்தன் தங்கையை அழைத்து இப்படி உட்கார் என்று எதிரில் இருந்த சோஃபாவை காட்டினார் அண்ணன் ஏதோ பேச போகிறான் என்று எண்ணிக்கொண்டு புன்னகையுடன் அமர்ந்தார் கிருஷ்ணா எப்படி கேட்டுவிட்டு தங்கையின் பதிலுக்காக ஆவலுடன் அவளை பார்த்தான் நைஸ் பர்சன் கலகலப்பா பேசுறார் ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் என்று சிரித்தாள் ஏட்டா அப்படி சொல்ற ஜென்ஸ் ரொம்ப பேசுனா நல்லா இருக்காதுண்ணா கொஞ்சம் கெத்தா இருக்கணும் என்றார் சரி மத்தபடி தானே தங்கைக்க பிடிக்க வேண்டுமே என்ற தவிப்பு அவனது முகத்தில் தெரிந்தது ஓகேவா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியவே இல்லை என்றார் என்னடா அன்னைக்கு போட்டோ காட்டினேனே கிருஷ்ணா மறந்துட்டியா முகுந்தன் சொன்னதுதான் தாமதம் அத்தனை நேரம் சிரிப்புடன் இருந்த அவளது முகம் சட்டென வாடி போனது தன் இதை எப்படி மறந்தும் அந்த நினைவே சுத்தமாக இல்லையே அதிலும் அன்று அண்ணன் போட்டோவை காட்டிய போது நான் எங்கே அதை பார்த்தேன் அவளது மனம் தன் நிலை இல்லாமல் புலம்ப பார்த்தா மட்டும் அவனுக்கு அப்படியே நினைவுக்கு வந்துடுமாக்கும் வருந்து கட்டி கொண்டு வந்தது அவளது மனசாட்சி அதென்னவோ உண்மைதான் நிச்சயம் அவன் முகம் என் மனதில் பதிந்திருக்காது என்றவளை ஏன் என்று கேள்வி கேட்டது மனசாட்சி அதானே ஏன் அந்த ஏன் என்ற கேள்விக்கான பதில் சூர்யா என்று புலப்பட அமர்ந்திருந்தவள் சட்டென்று எழுந்துவிட்டாள் தலையை ஒழுக்கி கொண்டு வேகமாக தனது அறையை நோக்கிய ஓடியவளை புரியாமல் பார்த்தான் முகுந்தன் என்ன அமுதா இவளை கேட்டுதானே அன்னைக்கு முடிவு பண்ணும் இன்னைக்கு எல்லாத்தையும் புதுசாக கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு எதுவுமே சொல்லாம போறா அதிருப்தியுடன் புழம்பின என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் நானும் உங்கள மாதிரி தானே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் அவளது பதிலுக்கும் முகத்தில் தெரிந்த பாவத்திற்கும் சற்றும் சம்பந்தமில்லாமல் இருக்க முகுந்தன் எரிச்சலுடன் அவளை பார்த்தான் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியறதுல உண்மைதான் போல இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துகிற சமயத்துல உன் மனசுல என்ன நினைக்கிறேன்றதையே என்னால புரிஞ்சிக்க முடியல ரெண்டு நாள் போகட்டும் என்ன சொல்றான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் நீயும் அவகிட்ட எதுவும் பேசாதே என்ற சரிங்க பவ்யமாக சொன்னவளை சந்தேகமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றான் அவன் கையில் இருந்த லிஸ்டைன் மீண்டும் சரி பார்த்து கொண்டிருந்தவள் அ சர்ப்ரைஸ் என்ற குரலை கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள் சிரிப்புடன் அங்கே நின்றிருந்த கிருஷ்ணாவை கண்டதும் சற்று திணறி போனாள் நிஷா ஹவோயோ நிஷா ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டீங்களா பரிதாபமாக கேட்ட சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்து மெல்ல முருவதளித்தவள் சாரி உங்களை எதிர்பார்க்கல என்றாள் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல என்றவனை கூர்ந்து பார்த்தாள் புரிகிறது போல பேச மாட்டீங்களா தானே பேசுகிறேன் என்று தோழ்களை குழிக்கின முடியல என்பது போல் தலையசைத்தவள் நான் கிளம்பணும் நேரமாகுது என்றாள் நானும் தான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட ஒரு கப் காஃபி சாப்பிடலாமே இல்லாமே என்றான் சாரி எனக்கு யாரோடையும் இப்படி வெளியே போயிருக்கிறது பழக்கமே இல்லை என்றாள் முகத்தில் அடித்தது போல் அவள் பேசியதை கேட்டதும் அவனது முகம் சற்றென்று சுருங்கியது இவனிடத்து கோபத்தை காட்டி என்ன பிரோஜனம் என் புத்தி அப்பப்போ ஏன் இப்படி மழுங்கி போகுதோ தன்னையே கோபித்து கொண்டவள் சாரி ஏதோ அப்படி பேசிட்டேன் என்றாள் இல்லைங்க ஏமேலையும் தப்பு இருக்கு தெரிஞ்சவங்களேன்ற என்ற தான் கூப்பிட்டேன் இட்ஸ் ஓகே நான் கிளம்புறேன் என்றவன் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து சென்றான் தனது முட்டாள்தனம் அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இது எங்கே போய் முடிய போகிறதோ தெரியவில்லை எல்லாவற்றிற்கும் காரணம் அவன்தான் இப்படி என் மனதில் சலனத்தை உண்டாக்கியதோடு இல்லாமல் என்னையும் என நினைவுகளை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறான் இதற்கு ஒரு முடிவு தான் என்ன இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவளுக்கே தெரிந்த பதில்தான் ஆனால் அதை ஒப்புக்கொண்டு அதற்கான தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் அற்றவளாக அவள் இருந்ததுதான் அங்கே பரிதாபம் வீட்டிற்கு வந்தவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை தேவையில்லாமல் கிருஷ்ணாவின் மண்டையை உருட்டியாகிவிட்டது இதற்கு பின்விளைவு எப்படி இருக்கும் என்று அவளுக்கு அனுமானம் இல்லாவிட்டாலும் அச்சமாக இருந்தது அண்ணாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் சாமி ஆடிவிடுவான் அந்த நினைவே மிருட்சியை தோற்றுவிக்க அறிக்கலையை அடைந்து கிடைந்தாள் சோமி கிடக்கும் மனம் சாத்தானின் உழைக்கலம் என்பது போல் எண்ணங்கள் எங்கெங்கோ சென்று வந்தது அத்தை எப்படி இருப்பார்கள் என்பதில் ஆரம்பித்து சூர்யாவில் வந்து முடிந்தது அவனை பற்றி நினைக்கும் போதே மனதில் சந்தோஷப்பூ பூத்தாலும் அவனது வார்த்தைகள் நெருஞ்சி முள்ளாய் உறுத்தியது அன்றைக்கு அவன் பேசிய வார்த்தைகள் மட்டும் தனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் நான் ஏன் அன்றாங்கி செல்ல வேண்டும் அவன் ஏன் அப்படி பேச வேண்டும் அதை நான் ஏன் கேட்க வேண்டும் இத்தனை ஏன்களுக்கும் இல்லாமல் இருந்திருந்தால் அவன் இன்று என்னவனாகி ஆகியிருப்பானோ நான் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அவனது காதலை நிராகரிக்க வேண்டும் இந்த ஒற்றை வார்த்தையை தாங்கும் சக்தி எனக்கு இல்லாமல் என்று என்றுதான் அவளுக்கு புரியவில்லை அத்தியாயம் இருபத்தி மூன்று தனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது இந்த பத்து நாட்களில் இந்த கேள்வி எத்தனை முறை தனக்கு தோன்றியது என்று கேட்டால் அதற்கும் அவளால் பதில் கூற முடியாது தான் ஏன் இப்படி எப்போதும் ஏதோ ஒரு கூண்டிற்குள் அடைப்பட்டிருக்கும் உணர்வு சாதாரணமாக பேசக்கூட முடியவில்லை உறக்கம் பிடிக்கவில்லை பாதை விளக்கு போட்டுக்கொண்டு கொட்ட கொட்டென்று விழித்து கொண்டு அமர்ந்திருப்பது கொடுமையாக இருந்தது போதாக்குறைக்கு அன்று மனத்தாங்களுடன் சென்ற கிருஷ்ணா அத்துடன் விடவில்லை மறுநாளே அவளுக்கு ஃபோன் செய்தாள் புதிய எண்ணாக இருக்கவும் யோசனையுடன் ஃபோனை எடுத்தாள் நான் கிருஷ்ணா பேசுகிறேன் என்றான் தயக்கத்துடன் சாரி என்றால் உங்கள் சாரிக்காக நான் இப்போ ஃபோன் பண்ணலை நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் நடக்கிற ஏற்பாடு உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு சில விஷயங்களை உறுதிப்படுத்திக்கணும் சொல் சொல்லுங்கள் அன்னைக்கு கோவிலில் பார்த்தபோதே உங்கள் அண்ணன் என் கல்யாண விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கிட்டே தான் சொன்னேன் அதனால தான் அன்னிக்கு நீங்கள் பேசினப்போ எனக்கு பெருசாக எதுவும் தோணலை நானும் உங்ககிட்ட சகஜமாக பேசினேன் ஆனால் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்கலை அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது நேற்று எதிர்பாராமல் தான் உங்களை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன் ஆனால் உங்களோட அந்த உதாசனமான பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் நாசுக்காகவே சொல்லியிருக்கலாம் சொல்லும் போதே அவனது குரலில் இருந்த வேதனையை அவளால் அறிய முடிந்தது நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா திடீரென்று அவன் கேட்ட கேள்வியில் ஆடி போனாள் அவள் ஏற்கனவே அவனை நோகடித்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அவனது கேள்வி தலையில் இடியை இடக்கியது போல் இருந்தது அவளது மௌனமே அவனுக்கு சம்மதம் என்று சொல்லுவதை போல் தோன்றியது போலும் அவர் பேர் சூர்யாவா என்று அடுத்த இடியை இறக்கினான் அத்தனை நேரம் வாயை மூடிக்கொண்டு இருந்தவளால் ஏனோ இதற்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஆமாம் என்றாள் ஓ எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் பட் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட் யாரையும் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடாதீங்க என்றான் சாரி மிஸ்டர் கிருஷ்ணா என்னையும் அறியாமல் தான் தடுமாறினாள் இட்ஸ் ஓகே இதை ஒரு ரெண்டு நாள்ல மறந்துடுவேன் நீங்கள் சீக்கிரம் சமாதானமாகும் வழியை பாருங்கள் என்றான் தேங்க் யூ என்றால் நெகிழ்ச்சியுடன் வெல்கம் என்று ஃபோனை வைத்தான் அவன் ஃபோனை வைத்ததும் தான் சூர்யா தன்னை பேசியதை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் விடாமல் நினைத்து தன்னை தானே பலவீனப்படுத்தி கொண்டிருப்பது தனது முட்டாள்தனம் என்பது அவளுக்கு உரைத்தது அவனாவது தனக்கு சிறு முதலே தெரியும் பாவம் இந்த கிருஷ்ணாவை தான் தேவையில்லாமல் பேசி தொலைந்தது என்னவென்று சொல்வது அதன் பிறகு சூர்யாவை நினைக்கும் போதெல்லாம் தான் அவனுக்கு எந்த அளவிற்கு அலையவிட்டிருக்கிறோம் என்று புரிந்தது அவனது குணத்திற்கு தன்னிடம் இந்த அளவிற்கு இறங்கி வந்து பேசியவனை ஓட ஓட அல்லவா துரத்திருக்கிறோம் என்னுடைய தவறை நான் தான் சரிபடுத்த வேண்டும் ஆனால் எப்படி எங்கிருந்து ஆரம்பிப்பது புரியாமல் திண்டாடி கொண்டிருந்த அத்தை என்று தன்னை உழுக்கிய கன்னியாவல் தனது நினைவு சுதர்களிலிருந்து வெளியில் வந்தாள் நிஷா ஹா என்னடா குட்டி சுதாரித்து கொண்டு அம்மா உங்களை எவ்வளோ நேரம் கூப்பிடுறாங்க நீங்கள் என்னவோ ட்ரீமில் உட்காந்துருக்கீங்க நானும் எவ்வளோ நேரம் உங்களை கூப்பிடுறது போங்க அதட்டலுடன் சொன்ன சின்னவளை பார்த்து அசடு வழியை சிரித்தாள் மெல்ல படியிறங்கியவள் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அமுதாவை கண்டதும் கூப்பிட்டிங்களா அண்ணி என கேட்டாள் ஆழ்ந்து நோக்கிய அமுதா ம் என்பது போல் தலையசைத்தாள் அண்ணியின் பார்வை வீச்சில் இருந்த ஆளுமையை தாழ உதட்டை அழுந்து கடித்தவள் என்னங்க அண்ணி ஏதாவது செய்யணுமா தடுமாற்றத்தை மறைத்து கொண்டு கேட்டான் உன் அண்ணன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கார் வந்தார்னா ரெண்டு தோசை ஊற்றி கொடு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்றாள் ம் சரிங்க அண்ணி மெல்ல தலையசைத்தாள் ஒரு நொடி கூட ஓரிடத்தில் நிற்காமல் இங்கும் அங்குமாக ஓடுபவள் அவள் ஆனால் இந்த பத்து நாட்களாக ஓரிடத்தில் இருந்து அசைவதையே பெரும் சுமை என்பது போல் ஏதோ சிந்தனையுடன் எதிலும் ஈடுபாடில்லாமல் இருப்பவளை காணவே அமுதாவிற்கு சங்கடமாக இருந்தது கையில் இருந்த புத்தகத்தை வெறித்து கொண்டிருந்த மகளின் அருகில் வந்து அமர்ந்தார் சிவராமன் என்னடா கண்ணா டல்லா இருக்க உடம்பு சரியில்லையா கேட்ட தந்தையை நிமிர்ந்து பார்த்தாள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்றாள் இங்க வந்தா வீட்டுல தங்கவே மாட்ட லைப்ரரி ஃப்ரெண்டு வீடுன்னு கிளம்பிடுவ ஆனால் இப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியவே போறதில்லையே ஏன் என்னவென்று சொல்லுவாள் என் மனதிற்கும் மனசாட்சிக்கும் புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று எப்படி சொல்வாள் எல்லாவற்றிற்கும் மேலாக சூர்யா தனக்குள் விதைத்திருக்கும் காதல் எனும் விதை மூடி மறைக்க முடியாமல் தவிக்கிறேன் என்று எப்படி சொல்வாள் நடந்தவற்றை யாரிடமாவது சொல்லி ஓவென்று அழவேண்டும் போல் தான் உள்ளது ஆனால் அதுவும் முடியவில்லை மகளின் சோர்ந்த முகத்தை பார்த்த சிவராமன் நிஷாமா என்று அழைத்தார் தந்தை ஏதும் கேட்கும் முன்பாக விரைந்து எழுந்தவள் அப்பா அண்ணா வந்தா டிஃபன் வைக்க சொன்னாங்க அண்ணி நான் வச்சுட்டு வரேன்பா என்று சொல்லிவிட்டு செல்பவளை கேள்வியுடன் பார்த்தார் விரித்து வைத்திருந்த பேப்பரில் கண்களை பதித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்த முகுந்தனிடம் தட்டிலிருந்த பொங்கல் காலியாவதற்குள் சுடு சுடுவென்று தோசையுடன் வந்தாள் நிஷம் கர்மாகரம் தோசா ரெடி எப்போதும் வரும் அவளது வழக்கமான வசனம் வராததால் நிமிர்ந்து தங்கை முகத்தை பார்த்தான் துருவென்ற கண்கள் அழைப்பாய ஓயாமல் பேசும் அவளது தெளிவில்லாமல் இருப்பதை கண்டான் நீ சாப்பிட்டே என பாசத்துடன் கேட்டான் அண்ணி கூட சாப்பிட்றேனா மெலிதாக முருவளித்தாள் இப்படி உக்கா என்றவன் படித்துக்கொண்டிருந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு அவள் புறமாக திரும்பினான் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா தங்கையின் கண்களை பார்த்தபடி கேட்டான் ஒரு நொடி அவளது விழிகளில் தெரிந்த ஒழியை அவன் கவனிக்க தவறவில்லை நான் கோபப்படக்கூடாது என்று பிடிகை போட்டாள் அது சொல்ல போற விஷயத்துல இருக்கு நானும் சலைத்தவன் அல்ல என்பது போல் சிரித்துக்கொண்டே சொன்னான் முகுந்தன் அவனது பதில் அவளுக்கு உவப்பாக இல்லை தயங்கிக் கொண்டே இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒரு வழியாக மனதில் இருந்ததை சொல்லி முடித்து விட்டாள் ஹாலில் அமர்ந்திருந்த தந்தையையும் அங்கு வந்த அமுதாவையையும் பார்த்தவன் எழுந்து வாஷ்பேஷனை நோக்கி சென்றான் நிஷாவிற்கு திக் திக் என்றிருந்தது பதிலே சொல்லாமல் செல்லும் சகோதரனை பரிதவிப்புடன் பார்த்தாள் கையை துடைத்தபடி காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா என்றான் குரல் என்னவோ இலகுவாகத்தான் வந்தது ஆனால் பார்வை முன்னிலும் கூர்மையாக அவளை துடைத்தது முன்னையே சொன்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு அப்புறம் முடிக்க முடியாமல் பாதையில் நிறுத்தினாள் கட்சிஃபை மடித்து பாக்கெட்டில் வைத்தவன் லைஃப்ல நல்ல வாய்ப்புங்கிறது ஒரு தான் வரும் இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டு பின்னால் அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்றான் அழுத்தமாக அன்றைக்கு இதே வார்த்தைகளை தான் சூர்யாவும் சொன்னன் அவளுக்கு கண்கள் கழங்கின அத்தனை நேரம் தவிப்பும் பயமுமாக பேசியவள் விட நல்ல வாய்ப்பும் வரலாமில்ல இதுதான் பெஸ்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் வேகமாக கேட்டார் நிஷா என்று ஏதோ பேச ஆரம்பித்த அமுதாவை கை நீட்டி தடுத்தான் முகுந்தன் நீ சொல்றதும் கரெக்ட்தான் ஆனால் விதந்தா பேசணும்னா இதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும் எனக்கு இப்போது டைம் ஆச்சு நீ நல்லா யோசிச்சுவை நான் ஈவினிங் வந்ததும் பேசுகிறேன் என்ற யோசிக்க ஒன்றும் இல்லைனா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த கல்யாண பேச்சை இத்தோடு நிறுத்திடுங்க என்றவன் யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் அறைக்கு ஓடினர் நெற்றியை தடவியபடி அமுதாவை பார்த்தவன் அப்பா கொஞ்ச நாளைக்கு உங்கள் டூர் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நல்ல கல்யாணம் மண்டபமாக பார்க்க ஆரம்பிங்க என்றவன் அமுதா உன்னோட கெஸ்ட் சரியாக இருந்தா சந்தோஷம் போய் விசாரி என்றவன் அலுவலகத்திற்கு கிளம்ப அமுதா புன்னகையுடன் தலையசைத்தார்